பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மாம்ஸோட ஃபார்ம் தான் வந்திருக்கோம். மாம்ஸோட ஃபார்ம் சொன்னேன்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் ரெண்டு. ஏ உங்கள் அப்பாவெலாம் பார்த்தேன்டா, ஆத்தூர் பெட் ஃபார்மில் தான் நம்ம எடுத்தோம். ஆத்தூர் பெட் ஃபார்மில் எடுத்தப்போ பாருங்க, விட மாட்டான், நல்லா வளர்ந்துட்டான். ஆக்சுவலி நீங்கள் பா நீங்கள் பார்த்து ஒரு ஒரு பையன் எவ்ரிவன் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னொரு எபிசோட் எங்கே எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மாம்ஸோட ஃபார்ம் தான் வந்திருக்கோம். மாம்ஸோட ஃபார்ம் சொன்னோன்னே யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலோட டிஎப் ஸ்ரீதர். அவர் வந்து ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு, ஒரு ரொம்ப நாள் ட்ரீம் இது. ஸோ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து பத்தாளப்பேட்டை, அதாவது கூத்தாப்பர்ங்கிறது திருச்சியில் ஒரு ஏரியா, அதில் உள்ள ஒரு வில்லேஜில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதோடைய மேக்கிங் வீடியோ மட்டும் தனியாக வரும். இப்போ கிட்டத்தட்ட ஒரு ஒரு 6 to 7 months எப்படி மேக் பண்ணாங்கிற வீடியோ வந்து உங்களுக்கு தனியாக அவர் வந்து ப்ரெசென்ட் பண்ணுவார். இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பைரவ் அண்ட் டயானா, நீங்கள் ரொம்ப நாள் கேட்டாங்க என்ன பண்ணிட்டுருக்காங்க உங்கள் பெட்ஸ்லாம் அப்படின்னு கேட்டிங்க, அவங்களை காட்டலான்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கோம். அண்ட் ஆல்சோ நம்மளுக்கு நம்ம வீட்டுக்கு பூசா ஒருத்தவங்க வந்திருக்காங்க, கருப்பி, அவங்களுக்கு தனியாக காட்டலாம். ஸோ ரொம்ப பெஸ்ட்டில் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு மை வேர்ல்ட். ஸோ கைஸ் நம்ம ஃபார்முக்குள்ளே வந்துட்டோம். ஃபார்ம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மாம்ஸ் ஃபார்ம் எங்கே இருக்கு மாம்ஸ்? திருவரம்பூர்லேருந்து பத்தாளப்பட்டைன்னு ஒரு ஏரியா, பத்தாளப்பட்டிலேருந்து கடையக்குடின்னு ஒரு கிராமம். கடையக்குடிங்கிற கிராமம் இது வந்து திருச்சியிலேருந்து எவ்வளோ கிலோமீட்டர் வரும்? திருச்சியிலேருந்து இல்லை மாம்ஸ், நம்ம வீட்டிலேருந்து 15 கிலோமீட்டர். ஆனால் இது திருச்சி தான்? திருச்சி தான், திருச்சி தான். ஓகே மாம்ஸ், நம்ம ஃபார்முக்குள்ளே போயிடலாமா? ஓகே. நம்ம கருப்பி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். பயிர் வந்து கத்திக்கிட்டே இருக்கான், அவனுக்கு ஃபுட்டெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம். எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, ஃபுட்டெல்லாம் எப்படி கொடுக்குறோம், எப்படி இந்த டே ஸ்பெண்ட் பண்ணுறோம், எல்லாமே நம்ம கூட ட்ராவல் பண்ணுங்கள். ஸோ வாங்க ஃபார்முக்குள்ளே போகலாம். ஃபார்ம் வீடியோ வந்து தனியாக செப்பரேட்டாக காட்டுறோம், இது வந்து கொஞ்சம் கிளம்சியாக இருக்கும். ஃபார்ம் வந்து ஓப்பனிங் வந்து என்னிங் மாம்ஸ்? ஃபார்ம் ஓப்பனிங் ஜனவரி 20. சிறப்பான முறையில் உங்களை எல்லோரும் இன்வைட் பண்ணுவோம், பார்த்துட்டு இருக்க சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ். ஏய் வாடா. ஸோ வீட்டில் ரொம்ப நிறைய பேர் கேட்டாங்க டாபர்மேனை பொறுத்த வரைக்கும் ரெசிடென்சியல் ஏரியா கரெக்டாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கம்மி தான், இது வந்து குலைச்சிட்டு தான் இருக்கும். இருடா 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 வா வா கிட்ட வா. கிட்டத்தட்ட நான் பார்த்து ஒரு 1.5 months மேலே ஆச்சு, நல்லா வளர்ந்துட்டான். ஏ உங்கள் அப்பாவெலாம் பார்த்தேன்டா, ஆத்தூர் பெட் ஃபார்மில் தான் நம்ம எடுத்தோம். ஆத்தூர் பெட் ஃபார்மில் எடுத்தப்போ பாருங்க, விட மாட்டான், நல்லா வளர்ந்துட்டான். ஆக்சுவலி நீங்கள் பார்த்து ஒரு இன்னும் டே உன்னோட ஃப்ளாஷ்பேக்கை காட்டுவேன். எங்கே எடுத்துக்கணும் பார்த்தீங்கன்னா என் வீட்டில் தான். டே வைரவ் இல்லைடா. ஸோ இன்னொரு எபிசோடு டே கடிக்காதரோ. டே 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 டேய் அப்படியே 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 கண்டிப்பாக கழிக்காதரா. டேய் இருடா, நீ என்ன சாப்பாடு சாப்பிட்றேன்னு சொல்லு. டேய் அராஜகம் பண்ற, இன்னும் நீ திருந்தலடா. சரி சரி சரி, எங்கடா உன் தங்கச்சி டேனா? சோ டேனா பாத்துடலாம். இப்போ டெய்லி மாம்ஸ் தான் வந்து வாக்கிங் கூப்பிட்டு போகிறதெல்லாம், மார்னிங் வந்துடுவார். வாக்கிங் கூப்பிட்டு போகிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த பெரிய லான்ல தான் வாக் பண்ணுறது. ஸோ வீட்டில் உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு ஸ்பேஸ் இருக்காது. ஆக்சுவலி டாபர்மேனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஸ்பேஸாக இருந்துச்சுன்னா தான் டெய்லி வாக் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். நம்ம மறந்துட்டோம் போல், கிட்டத்தட்ட 1.5 months மேலே சென்னையில் தான் இருந்தோம் நம்ம, திருச்சி வந்து ரொம்ப நாள் ஆகிடுச்சு. ஸோ அதனால தான் வீடியோ போடலை. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க டயானா எப்படி இருக்கான் டயானா எப்படி இருக்கான்னு. செம்மையாக ஆகிட்டான் பாரா பாரு, உனக்கு எவ்வளோ ஃபேன்ஸ் தெரியுமா இருக்காங்க. திரும்ப அவங்க மூஞ்ச காட்டு. ஸோ நீங்கள் ரொம்ப நாள் கேட்ட டயானா அவங்க தான். டயானா பெருசாகிட்டாங்க, குட்டியாக பப்பியாக பார்த்துருந்துருப்பீங்க, இப்போ பெருசாகிட்டாங்க. சரி 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 உட்காரு.
ஸோ இவங்க தான் அந்த பார்வோ அட்டாக் ஆகிருந்துச்சு. அதுக்கப்புறமா க்யூர் ஆகி ரெடி பண்ணி வேறு லெவலில் கொண்டு வந்த மாம்ஸ் திட்டத்திட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 2 மந்த்ஸ் கஷ்டப்பட்டுருவோம். மாம்ஸ் 2 மந்த்ஸுக்கு மேலே கஷ்டப்பட்டோம். கஷ்டப்பட்டதுக்கப்புறம் தான் அவன் தேறி வந்தான். தேறி வந்துட்டான். இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு என்னடா திரும்பி எதாவது காசு சொல்ல போகிறேன்னு நினச்சிடாதீங்க. சின்ன கால் மட்டும் ஒரு சின்ன ப்ராப்ளம் போயிட்டுருக்கு. டாக்டர்கிட்ட அனலைஸ் பண்ணிகிட்ருக்கோம். அது பண்ணதுக்கப்புறம் சரியாயிடும். லைட்டாக பெண்டாகிருக்கு. அந்த பெண்டாகிருக்கு. அந்த இஷ்யூ வந்து பார்வட்டாக ஆனதுனாலையா என்ன ரீசன்னு தெரில. டாக்டர் வந்து சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக க்யூர் பண்ணிடலான்னு சொல்லியிருக்காங்க. தம்பி தான் வந்து நம்ம கருப்பிக்கு டேனாக்கு எல்லாருக்கும் சாப்பாடு ரெடி பண்ணிகிட்ருக்காரு. ஃபார்ம் அவன்தான் பார்த்துக்குறான் இப்போ ஃபுல்லாக. என்ன வாங்கியிருக்கோம் நம்மளுக்கு பயிரவுக்கு? சிக்கன் எலும்பு வாங்கியிருக்கோம் மேம். 1 கிலோ சிக்கன் எலும்பு. ஆமாம், சிக்கன் இப்போ எலும்பு மட்டும் தான் வாங்குகிறோம். ஒரு 1 கேஜி வாங்கிறது டெய்லியும். 1 கேஜி வாங்கிட்டு கொஞ்சோண்டு ரைஸு ப்ளஸ் அந்த சிக்கனு அந்த சூப்பு மாதிரி கொடுத்துறது. பெடிகிரி பெடிகிரி வந்து காலையிலையும் நைட்டு பெடிகிரி. மத்தியானத்துக்கு மட்டும் சிக்கன் சூப் அந்த கொஞ்சம் ஒயிட் ரைஸ் கொஞ்சம் கொடுக்கும். ரைஸ் காப்ஸ் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். ரைட்டு ரைஸ் கொஞ்சம் தான் இப்போ சேர்க்குறோம். சரி சரி சரி. பயப்பில் ரெடி பண்ணிட்டு இருக்கா போலே. ஆமாம், நம்ம ஃபார்மை ஃபுல்லாகவே நம்ம தம்பி தான் பார்த்துக்கிறாப்புல. இப்போ ஃபுல்லாக தம்பி உன் பேர் என்னப்பா? முரளிதரனா? இப்போ தம்பி தான் வந்து ஃபுல்லாக பார்த்துக்கிறாப்புல. ஸோ கைஸ் நம்ம வந்து கினியா பிக் வாங்கியிருக்கோம். கினியா பிக் வாங்கின விலாக் வந்து தனியாக நம்ம சேனலில் இருக்குது. ஐகார்டில் கொடுக்குறேன் பாருங்கள். நம்ம மைக்கேல் ஃபார்மில் தான் வாங்கியிருந்தோம். பா நல்ல பிளேஃபுல். ஆக்சுவலி தான் இந்த சவுண்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக அதுக்கு தான் மாம்சம் வாங்கினார். ஆக்சுவலாக கின்னியாபிக் அவருக்கு அந்தளவுக்கு பிடிக்காது. பட் நம்ம இந்த சவுண்டுக்காக தான் சொன்னேன்னு வாங்கிட்டாரு. செம்ம க்யூட். ஆக்சுவலி இவங்க சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. சாப்பிட்றது தான் இவங்களோட வேலையே. நல்லா ப்ளேஃபுல்லு. நம்ம கூட ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. கின்னியாபிக்கை பொறுத்த வரைக்கும் ஃபுட்டுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன வேணாலும் கொடுக்கலாம். கேபேஜ் கொடுக்கலாம், கேரட் கொடுக்கலாம், அப்புறம் பார்த்தீங்கன்னா சோளை தட்டு கொடுக்கலாம், எல்லாமே கொடுக்கலாம். எல்லாம் சாப்பிடுவாங்க. சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. சாப்பிட்றதே அவங்க வேலையே. பெல்லட்ஸும் இருக்குது. பெல்லட்ஸ் உங்களுக்கு இதெல்லாம் வாங்க முடியல, நீங்கள் வந்து வேறு எங்கேயாவது வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் பெல்லட்ஸ் கூட கொடுக்கலாம். செம்ம ஃப்ரெண்ட்லி. டே ஒரு மெயில் ஒன்று வாங்கியிருக்கோம், ஒரு ஃபீமேல் ஒன்று வாங்கியிருக்கோம். கொஞ்சம் இதுக்கான செட்டப் தனியாக பண்ணிகிட்ருக்கோம். தனி செட்டப் வந்தோன்னா உங்களுக்கு வரும். இது நல்ல ஒரு பெட். ஆக்சுவலி நம்ம வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். எல்லாத்துக்கும் இப்போ கேஜஸ் ரெடி ஆகிட்ருக்குல்ல. ஆனால் இவருக்கு வந்து கொஞ்சம் பயமாக இருக்கும். பார்க்குறீங்களாப்பா அவர் என்ன பண்ணுறாருங்கிறத. இதில் டிஓபி கொஞ்சம் பயம். இது எப்படின்னா இது பார்த்த உடனே சொல்லுவார் மாம்சம் இது எப்படி மாம்சம்னா பேசி பேசியே ரொம்ப பிடிச்சிருச்சு அவருக்கு. இது ஒரு சவுண்டு நல்லாயிருக்கும். டே சவுண்டு விடுங்கடா. அது உள்ளார போனால் உள்ளார உண்டா சவுண்டு வரும். கேக்குதுங்களா? ஸோ எல்லாத்தையும் நம்ம குளிக்க வச்சிடலாமா? குளிக்க வச்சிடலாம். ஓகே, பைரவையும் டயனா கருப்பி 3 பேர்த்தையும் நம்ம குளிக்க வைக்க போகிறோம். ஸோ குளிக்க வைக்கிறது பாருங்கள். குளிக்க வச்சுட்டு அப்படியே சாப்பிட வச்சுட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். ஒரு பி இன்ஜினியர் முடிச்சுட்டு நாங்கள் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கீங்க. ஆடு மேய்க்கிறது பிடிக்குமா உங்களுக்கு? எல்லாம் வாங்கியாச்சு மாஸ் மேய்ச்சி தானே ஆகணும். என்னென்ன வாங்க போகிறோம், என்ன வச்சுருக்கோம் இப்போ? என்னென்ன வச்சுருக்கோம்னா டாக்ஸ் வந்து 3 டாக்ஸ் வச்சுருக்குறோம். டாபர்மன் மேல் ஃபீமேல் வச்சுருக்கோம். சிப்பிப்பாறை ஃபீமேல் வச்சுருக்கோம். அப்புறம் காக்டெயில் வச்சுருக்குறோம். லவ் பேர்ட்ஸ் வச்சுருக்குறோம். புறா வச்சுருக்குறோம். புறாவில் 2 வகை வச்சுருக்குறோம். கர்ண புறாவும் ரோமர் புறாவும் வச்சுருக்குறோம். அப்புறம் ஆடு ஆட்டுக்குட்டி வாங்கிக்கிறோம். ஒரு 3 குட்டி வாங்கிக்கிறோம். இன்னொரு 10 ஆட்டுக்குட்டி வாங்கணும். மாடு ஒன்று வாங்கணும். பண்ணிட்டுருக்கேன். ஆமாம், கினியா பிக் வாங்கியிருக்கிறோம். இந்த மாதிரி எல்லாம் ஒவ்வொன்றா செட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். வாங்கிட்டே இருக்கிறோம். நாட்டுக்கோழி வச்சுருக்குறோம். வான்கோழி வச்சுருக்குறோம். கின்னி கோழி வச்சுருக்குறோம். அப்புறம் பியூர் நாட்டுக்கோழி இருக்குது. கத்திக்கட்டு வெத்தடி. அப்புறம் நாட்டுக்கோழி. அப்புறம் மீன் விட்டுருக்கோம். மீன் குட்டை வெட்டியிருக்கிறோம். இப்போ மீன் குட்டை வெட்டி இப்போ 5 லேயர் ஃபிஷ் விட்டுருக்குறோம். அப்புறம் வாத்தில் வந்து கூஸ் வாத்து வச்சுருக்குறோம். நாட்டு வாத்து வச்சுருக்குறோம். அப்புறம் மணிலா வாத்து விட்டுருக்கோம். சரி, இதெல்லாம் மொத்தமாக வீடியோ தனியாகவே நம்ம ஃபார்ம் ஓப்பன் பண்ண. ஆமாம், பண்ணிடலாமா? ஆமாம், வச்சிடலாம். சரி. அப்புறம் வீட்டுக்கு தேவையான காய்கறி, பழங்கள், மரங்கள் வச்சுருக்குறோம். மகாகனி, செம்மரம், இந்த மாதிரி ஒரு மரம் இது டிம்பர் மரம் வச்சுருக்குறோம். அப்புறம் காய்கறி போட்டிருக்கோம். வெங்காயம் போட்டிருக்கோம். தக்காளி, கத்திரிக்காய், பழங்கள் போட்டிருக்கோம். பழங்கள் வந்து கொய்யா, 5 வகையான கொய்யா போட்டிருக்கோம். பழங்கள் எல்லாமே போட்டிருக்கோம். ஆப்பிள் போட்டிருக்கோம். பப்பாளி எல்லாம் போட்டிருக்கோம். தென்னங்கன்று மட்டும் இன்னும் இது பண்ணாமல் வச்சுருக்கிறோம். எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஜனவரி 20 ஓப்பனிங்கு. அதுக்குள்ளே எல்லாத்தையும் முடிச்சிடணும். ஃபினிஷிங் பண்ணிடணும். சரி சரி. ஸோ நம்ம வந்து காக்டெயிலெலாம் வந்து கேஜிலலாம் வைக்கிறது இல்லை. கேஜியில் வச்சு இது டேர்ம்டு கிடையாது. ஆக்சுவலாக வைல்டு தான். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக டேர்ம் பண்ணிகிட்ருக்கோம். எதையும் உள்ளே வைக்கிறதா இல்லை. ஏன்னா எனக்கு வந்து ஃப்ரீடம் மெயினாக வந்து
ஸ்ரீதர்ட்ட ரொம்ப பிடிச்சது பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஃப்ரீடம் வாங்கிக்கணும் மாம்ஸ். நம்ம வந்து இந்த நிறைய பேர் வந்து இத்தனோண்டி கேஜா காக்டெயிலுக்கு ஏன் இத்தனோண்டி கேஜ் அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஆனால் இந்த மாதிரி சின்ன கேஜஸில் வச்சு காக்டெயிலில் கொள்றீங்க அப்படின்னு சத்தியமாக எங்களுக்கு வந்து ஸ்பேஸ் அவ்வளோ இல்லை. ஸோ அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குது பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 10 காக்டெயில் விடலாம். இருந்தாலும் நம்ம வந்து அப்படி விட்டுருக்கோம், அப்படியே ஃப்ரீயாக தான் இருக்குது. இது வைல்டுங்க, நீங்கள் இந்த பாத்திரம் என்னடா இப்படி பண்ணுதுன்னு நினைக்காதீங்க. வைல்டு டேர்ம் டான்ஸ்னா பக்கத்தில் வரும், கொஞ்சம் கொஞ்சமாக டேர்ம் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம பிளாக்கி செல்ல குட்டி ஆகிட்டாங்க. இப்போ ஃபார்முக்கு சிப்பிப்பாறை. அவங்க அப்பா வந்து 32 inches, அவங்க அம்மா வந்து 29 inches. ஓகே. அவங்க அம்மா பியூர் பிளாக்கு, அவங்க அப்பா வந்து கேசிஐ சர்டிஃபிகேட். இது கேசிஐ கேசிஐயோட தான். அவங்க அப்பா ஃபாதர் மதர் அவங்க சார் வந்து கேசிஐயோட தான் எடுத்திருக்காரு. ஓகே. இந்த பப்பி அவங்கள்ட்ட தான் நம்ம எடுத்துருக்குறோம் மேம். ஓகே. நிறைய பேர் நினச்சிக்கிறீங்க இந்த ஃபார்ம்லாம் வீடியோ எடுக்கிறோம் ஏகப்பட்ட ரூபாய் சம்பாதிக்கலாம்னு நினைக்காதீங்க. ஒரு பைசா கொடுக்க மாட்டாங்க ஃபார்மில் இருக்கவங்களா. நம்ம வந்து காசு கொடுத்தோம், ஒவ்வொரு பெட்ஸும் வாங்கியிருக்கோம். இது எத்தனை மந்த் ஆகுது? இது வந்து 4 months ஆகுது. இப்போ 4 months ஸ்டார்டிங் இது. ஓகே ஓகே. இதுக்கு ஃபுட்டெல்லாம் நம்ம என்ன கொடுக்குறோம்? ஃபுட்டு வந்து என்ன கொடுக்குறோம்னா சிக்கன் சூப் தான் கொடுக்குறோம். இதுக்கு ஃபுல்லாக சிக்கன் சூப்பு, பெடிகிரி மட்டும் 1 time மட்டும் கொடுக்குறோம். ஏன்னா அவங்க ஃபாதர் மதருக்கு வந்து அவங்க சார் வந்து பெடிகிரி தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஓகே. அதனால் சிப்பி போகிற நம்மளும் ஒரு வேலை வந்து இதுக்கு நம்ம ஃபுட்டு கொடுக்குறோம், பெடிகிரி கொடுக்குறோம். ஆனால் சிக்கன் தான் விரும்பி சாப்பிடும். சிக்கன் விரும்பி சாப்பிடும். தயிர் சாதம் வந்து போட்டோம்னா ரொம்ப கஷ்டப்பட்டு சாப்பிடும். அதனால் நான்வெஜ் தான் ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவோம். ஓகே ஓகே ஓகே. தெரியும் இல்லைண்ணா. டேய் உட்காரா. பைரோ வந்து செம பிளேஃபுல்னு உங்களுக்கு தெரியும். டேய் நாங்கள் வாத்தை எதோ போட்டுறோம், அதில் வேட்டையாட்டிட்டாது. சரி 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 சரி. பைரோ எப்படி இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ரொம்ப நாள் நீங்கள் கேட்டிங்க. பைரோ கூட 2-3 ப்ளாகில் வந்திருப்பான். ஆனால் டேய் வாத்தை போட்டுறாதரா, அது வேறு பயமாக இருக்குது. சரி, நான் இன்னும் குளிப்பாட்ட முடியல. இன்றைக்கி கிளைமேட் சரியில்லை. ஆக்சுவலாக உங்கள்ட்ட குளிப்பாட்டுறேன்னு சொன்னேன், கிளைமேட் சரியில்லை, அதனால் குளிப்பாட்ட முடியல. சிக்கன் செஞ்சிட்ருக்கோம். உக்காரு உக்காரு சரி உக்காரு. கிளைமேட் நல்லா இருந்துச்சுன்னா நம்ம வந்து குளிப்பாட்டலாம். இந்த கிளைமேட்டில் குளிப்பாட்டுறது பயமாகவும் இருக்குது. ஸோ என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்ருக்கோம். அடுத்தது சாப்பாடு கொடுத்துட்டு கிளம்ப வேண்டியதான். ஸோ ஏ எல்லாருக்கும் பாய் சொல்கிறா, பாய் சொல்லு. பசியில் இருக்கான், வேறு எதுவும் இல்லை. பாய் சொல்லு. உக்காரு உக்காரா, பேர் உக்காரு. அவ்வளோதான், குட் பாய். ஓகே கைஸ், கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம பெட்ஸ்லாம் வேறு லெவலில் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு ஃபார்ம் வீடியோ வந்து கூடிய சேர்த்துல வரும். அடுத்த வீடியோ ஏன்டா அப்படி பண்ணுறேன். ஸோ இன்னும் நல்ல வீட்டில் சந்திப்போம். பை 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 பை.